ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.4 க்வெஸ்சன் நம்பர் 7. அதாவது ஷோ த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரீப்ரசன்டிங் த ஃபேமிலி ஆஃப் கவுஸ். இதனுடைய இந்த ஃபேமிலி ஆஃப் கவுஸ் உடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வந்து இதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இந்த வளைவரையை குறிக்கும் வாக்கிய சாம்பாடு இது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கு ஏ என்பது மிகை மதிப்புடைய துணையலகாகும். ஸோ ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாராமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம அந்த கர்வ் எடுத்துக்குவோம், அதாவது ஃபேமிலி ஆஃப் கர்வ் வளைவரை ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ பவர் 2/3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ஓகே, இங்கே வந்து இதை நம்ம ஒரு டைம் வந்து நம்ம வகையிடுறோம். ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஆர்டர் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் 1 தான் இருக்கும். ஸோ அதனால் கூட நம்ம ஒரு டைம் வகையிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டைம் வகையிடுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ், இருபுறம் எக்ஸை பொறுத்து வகையிட. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை நம்ம வகையிடும் போது எக்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் மாதிரி நான் எக்ஸை போலேயே நம்ம வகையிடுறோம். ஸோ 2y கிடைக்கும். அகைன் நம்ம ஒய்யை வந்து எக்ஸை பொறுத்து வகையிடும் போது dy/dx. ஓகே, இது சைன் ரூல் பிரகாரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே 2a வந்து கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுட்டு இங்கே எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும், 1 ப்ளஸ் இது வந்து ஏ பவர் சம்திங், இது ஏனாவே ஒரு கான்ஸ்டன்ட் தான், இப்போ 0 தான். ஸோ ஃபைனலாக நமக்கு இங்கே 2y(dy/dx) ஈக்குவல் டு 1+0, 1 × 2a மட்டும் கிடைக்கும். இப்போ இங்கே 2 கட் பண்ணிடுறோம், தட் இஸ் ஏ ஈக்குவல் டு சம் வேல்யூ கிடைக்குது, ஏ ஈக்குவல் டு y(dy/dx) அப்படின்னு கிடைக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், அதாவது ஏக்குவலாக ஏங்கிற இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃப்ரம் 1 இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் ஸ்கொயர் இருந்துச்சு இல்லையா, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a இருந்துச்சு, அந்த ஏக்குவல் அந்த வேல்யூ போடுறோம், 2 × y. ஸோ டைரெக்டாக எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை, 2y(dy/dx)(x+). ஸோ இங்கே ஏ பவர் 2/3, அப்போ ஏக்குவலாம் இங்கே y(dy/dx) ஹோல் பவர் 2/3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா, ஒய் ஸ்கொயர் ஆசிரிஸ் எழுதிட்டு இங்கே ரைட் சைடில் என்னென்னா 2y(dy/dx). ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ். ஸோ இதை வந்து ஒய் பவர் 2/3 எழுதலாம், dy/dx^3 அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிக்குவோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இந்த டைம் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2xy(dy/dx) ப்ளஸ் இங்கே 2 அப்படி வச்சுக்குவோம், y(ன்ட்டு இந்த ஒய் பெருக்கும்போது y^1 இங்கே y^2/3. இப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் நம்ம பவர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது a^m(a^n)னா a^m+n அப்படின்னு இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ இங்கே y^1 தான், அப்போ y^1 இங்கே வந்து 2/3, அப்போ 1+2/3, அப்போ ஆட் பண்ண நமக்கு எல்சியம் 3 தான், 3+2, அப்போ 5 கிடைக்கும், அப்போ 5/3 நமக்கு கிடைக்குது. அப்போ 2y/5/3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து அதே போல் இங்கே dy/dx மல்டி, அதாவது இந்த டைம் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஒய்யால் மல்டிஸ் பண்ணிட்டோம், அதாவது 2y(y) அது போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் dy/dx, இங்கே ஒரு dy/dx. ஸோ இது பவரில் 1 இருக்குது, இங்கே பவர் 2/3 இருக்குது. அப்போ அதே போல தான் என்ன கிடைக்கும், ஹோல் பவர் ஆஃப் 5/3. ஓகே, அதாவது ஒரு இது ஃபஸ்ட் டைம் இந்த எழுத்து தான் பெருக்குவோம், தென் அடுத்து வந்து டோட்டலாக இந்த டைம் எடுத்து அப்படி இந்த ஸ்டெப்பாக பெருக்குவோம். பெருக்கு முன்னாடி இந்த ஒய்ஒய் நம்ம குரூப்பிங் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் dy/dx குரூப்பிங் பண்ணிடுறோம். ஓகே, இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேமை வந்து நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வருவோம். ஸோ ஆல்ரெடி ஒய் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 2xy(dy/dx) ஈக்குவல் டு 2y. ஸோ அதுக்கு முன்னாடி இது
அதில் எல்லாமே 1/3 வர்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இங்கேயும் 1/3 இருக்குது, இங்கே 1/3. ஸோ இதான் 2 வந்து நம்ம 1/3 வர்ற மாதிரி எழுதுவோம். அப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 8/1/3 அப்படின்னு சொல்லலாம். அதாவது 8 கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 கிடைக்கும். ஓகே, அப்போ அங்கே ரெண்டுக்குள்ள நம்ம என்ன போடணும்னா 8/1/3 அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகே, அப்போ இருக்கிற ஆசிரியர்ஸ் அப்படி எழுதிக்குவோம், 5/3 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் 5/3. ஓகே, எதுக்காக எழுதுனா இந்த 1/3 வந்து மூணு டேபிளையும் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம பவரில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்குறோம். ஸோ 8 வந்து அந்த சாரி 2 வந்து 8/1/3 எழுதலாம். ஓகே, அதாவது 8 கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னு தெரியும், 2 தெரியும். ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் அடுத்த ஸ்டெப் அப்படி இருந்தால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இப்போ எதுக்காக எழுதுன்னா எல்லா டைமும் ஒரே டைம் நம்ம எழுதலாம். அதாவது இங்கே 8y, அதாவது 1/3 நம்ம பவரில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்குது ஒய் பவர் 5 டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் ஆஃப் 5. ஸோ 1/3 பவரில் எடுத்துகிட்டு போயிடலாம், 1/3. ஓகே, புரியுது இல்லையா? அதாவது 1/3 நம்ம பவரில் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்குதுன்னா 8/1, இங்கே ஒய் பவர் 5, இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் த பவர் 5. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 1/3 இருக்குது, நம்ம இந்த 1/3 நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கம் பவர் அடுக்கு வந்து 3 உயர்த்துறோம். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இந்த பவரை 3 எடுத்துக்கிறோம். அதே போல் இங்கே ஸோ ஆல்ரெடி 1/3 இருக்குது, பவர் 3 எடுக்கிறோம். ஸோ இது கட் ஆயிரு. ஸோ நமக்கு இருக்கிற நம்ம ரிமைனிங் எழுதிடலாம். அதாவது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இங்கே பவரில் 2 5 இருக்கிறனால காமனாக எடுத்துக்கலாம். இப்போ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் 5 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி. ஸோ அதை நம்ம செக் பண்ணுறோம். அதாவது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் கியூப். இந்த பக்கம் வந்து 8 இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் 5. ஓகே, இந்த 5 வந்து 8 வராது, இதுக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம், செக் பண்ணுறோம். ஸோ அதே போல தான் இருக்குது. ஸோ கொஸ்டின் கேட்ட மாதிரி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ கன்க்ளூஷன் எழுதிடலாம். தேர்ஃபோர் ஹென்ஸ் தி ப்ரூஃப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.